வெல்கம் டு டெரசா இன்ஸ்டியூட். நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிஏஇ ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா மினிமம் 8 க்வெஷ்சன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 10 க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நெட்ஒர்க் அனாலிசிஸ், செகண்ட் ஒன் காஸ்ட் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெட்ஒர்க் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் காஸ்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நெட்ஒர்க் அனாலிசிஸ் வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா 4 to 6 க்வெஷ்சன்ஸ். நமக்கு இருக்கிற சிவில் சிலபஸ்லேயே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப சின்ன டாபிக். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தாலே இந்த 4 to 6 க்வெஷ்சன்ஸ் வந்து அட்டம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 3 to 4 க்வெஷ்சன்ஸ் அட்டம் பண்ணிடலாம். செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம க்வெஷ்சன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்டை வித்தின் த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வித்தின் த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஸோ காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும் பை மீன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ்லி ஹேண்ட்லிங் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னால் என்னது, மெட்டீரியல் ரிசோர்ஸும் இருக்கலாம் இல்லை லேபர் ரிசோர்ஸும் இருக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்டை டைமுக்குள்ளே மினிமம் காஸ்ட்டில் அவைலபிள் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணி பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 3 ஸ்டேஜஸாக பண்ணலாம். பை மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் பிளானிங், ஷெடியூலிங் அண்ட் மானிட்டரிங். பிளானிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அது என்ன சீக்வென்ஸில் கேரி அவுட் பண்ணலாம், எவ்வளோ டைம் டுரேஷனில் கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்றத சும்மா ஜென்ரலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்க போகிறோம். ரெண்டாவது ஷெடியூலிங். ஷெடியூலிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டீஸை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் டீட்டெயிலாக நம்ம டேட்டு டைமெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஃபைனல் ஸ்டேஜ் மானிட்டரிங். இன் ப்ராக்டிக்கல் வந்து நம்ம ஆஸ் பர் பிளானில் பிளான் பண்ண மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு சர்டின் இஷ்யூஸ் வந்து வரலாம். என்ன இஷ்யூஸ்னால், ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக டெலிவர் ஆகாமல் போகலாம். அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணால் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். மானிட்டர் பண்ணி வேறு எங்கேயாவது இருந்து ரிசோர்ஸஸை நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங் ஆர் கண்ட்ரோலிங் எப்போ நம்ம பண்ண முடியும்னா, ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட். பட் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸ். ஏன்னா தியரட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் டெய்லி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அனாலிட்டிக்கலாகவும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணது என்னென்னா பார் சார்ட். பார் சார்ட்டில் இருக்க லிமிடேஷன்ஸ், நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக மைல்ஸ்டோன் சார்ட் கொண்டு வந்தோம். மைல்ஸ்டோன் சார்ட்டும் சிமிலர் டு பார் சார்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக வெலாசிட்டி சார்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம். ஃபைனலாக வந்தது தான் நம்மளுடைய நெட்ஒர்க் அனாலிசிஸ். நெட்ஒர்க் அனாலிசிஸில் என்னெல்லாம் வரும், சிபிஎம் அண்ட் பர்ட் வரும். ஓகேவா, இந்த பார் சார்ட்டை இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஹென்ரி காண்ட். அரவுண்ட் 1900 இந்த சார்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, இந்த இன்ட்ரொடக்ஷன் போவோம். நம்ம இப்போ க்வெஷ்சன்ஸ்குள்ளே போகலாம். க்வெஷ்சன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், பார் சார்ட் இஸ் ட்ரான் ஃபார். சார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். சார்ட்டில் என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், ஒய் ஆக்சஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சஸில் நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணுறோம், ஒய் ஆக்சஸில் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு ஆப்ஷன் சி. இந்த சார்ட் இல்லாமல் இன்னும் 2 சார்ட் பார்த்தோம் இல்லையா, என்னது, மைல்ஸ்டோன் சார்ட். மைல்ஸ்டோன் சார்ட்டும் சிமிலர் டு பார் சார்ட் தான். ஸோ அதுலேயும் என்னது, ஆக்டிவிட்டி வெர்சஸ் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் வெலாசிட்டி டயக்ராம். வெலாசிட்டி டயக்ராமில் எக்ஸ் ஆக்சஸ் என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒய் ஆக்சஸில் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன் போதும் இந்த 3 டயக்ராம்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் போகலாம். க்வெஷ்சன் நம்பர் 2, த அக்கரன்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் அன் ஆரோ. ஆரோஸ்க்கு மேலே நம்ம ஆக்டிவிட்டி நேம் மென்ஷன் பண்ணுவோம், கீழே டைம் ரெக்வயர் டு கம்ப்ளீட்டான ஆக்டிவிட்டி வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஆரோஸ் சாரி ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஆக்டிவிட்டி நேம் அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம், ஏபிசிடி அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இல்லை கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் நோன் அஸ் ஈவெண்ட். சரியா, ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இல்லை கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ஆகிற இடத்துல நமக்கு ஆரோ ஹெட் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல
tail இருக்கதனால tail event அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் question ல என்னது occurrence of completion of an activity so இந்த question க்கு answer என்னது option a head event suppose நம்ம கொஞ்சம் பெரிய network எடுத்துக்கறோம் அப்படினா அதுல intermediate events இருக்கும் அதுல both head இருக்கும் tail உம் வந்து emerge ஆகும் i mean இந்த node intermediate event ல head point உம் இருக்கு tail point irukku so this will act as a dual role event okay va next question paakalam question number 3 what does the following figure indicate figure la enna inform pannalam appadina activity a is a predecessor activity to b c and d appadina inform pannalam b c d is emerging at the time so it is known as the parallel or concurrent activities அப்படினு சொல்லலாம் emerging at a time so burst ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கிறதுக்கு so it is known as burst activity if two or more activities are completed at the same time அப்படினா இப்படி தான் நம்ம represent பண்ணுவோம் it looks like a merging action so இத வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படினா merge activity அப்படினு சொல்வோம் okay next question question number 4 dummy activity usually nam activity ya arrows use panni represent pannuvom dummy activity ya dotted lines use panni represent pannuvom dotted lines with arrowhead dummy activity neither uses resources nor require time time um thevapadadhu resources um thevapadadhu appadina activity ye thevaillaya adhu yen use pandrom appadina vaanga example paakalam இந்த கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டியில் சாரி கொடுத்திருக்கிற நெட்ஒர்க்கில் ஆக்டிவிட்டி ஏ இஸ் அ ப்ரீடெசிசர் டு ஆக்டிவிட்டி சி ஆக்டிவிட்டி டி டிபெண்ட்ஸ் ஆன் போத் ஏ அண்ட் பி ஓகேவா இங்கே இந்த டம்மி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் இது தனி நெட்ஒர்க் மாதிரியும் இது தனி ப்ராஜெக்ட் நெட்ஒர்க் இது தனி ப்ராஜெக்ட் நெட்ஒர்க்ன்ற ஃபீல் வந்துடும் இல்லையா ஸோ டு ஷோ த இன்டர் டிபெண்டன்சி ஆஃப் அன் ஆக்டிவிட்டி டம்மி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஓகேவா So, kuduthiruka option la option C is the correct answer. Next question, question number 5. The rule of numbering the events is introduced by. Nama activities ha eppadi name pannuvom? A, B, C, D. Appadina alphabets use panni nama name pannuvom. Events ha eppadi name pannuvom? Appadindradha nama paakala. Events ha nama numbering pannuvom. Appadina 1, 2, 3. Appadindra maari numbering panna porom. Adhu nama endha event venna 1, 2, 3. Adha maari numbering pannida mudiyadhu. Adha pandradhukku certain rules irukku. Andha rules ha kuduthavar yaarunu paathomna Dr. Fulkerson. அவர் ஈவெண்ட்ஸ் நம்பரிங் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் ரூல்ஸ் கொடுக்கல அவர் சர்டைன் அதாவது குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்றதுக்கும் சர்டைன் வந்து கண்டிஷன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு என்ன கண்டிஷன் அப்படின்னு பண்ணால் ஒரு நெட்ஒர்க்கை குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நெட்ஒர்க்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டு த டோட்டல் நம்பரிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் பி வித்தின் 1:1.6 இருந்துச்சு அப்படின்னா குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ நம்ம கொஷின்க்கு என்ன ஆன்சர் ரூல் ஆஃப் நம்பரிங் ஈவெண்ட் யார் கொடுத்தாருன்னு சொன்னால் நான் டாக்டர் ஃபல்கர்சன் அப்படின்றவரை கொடுத்தாரு இப்போ என்ன ரூல் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற ஈவெண்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் இருக்கிறது தான் இனிஷியல் ஈவெண்ட் இன்கமிங் ஆரோஸ் மட்டும் இருக்கிறது தான் வந்து ஃபைனல் ஈவெண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல கொடுத்துருக்க நெட்ஒர்க்கில் நான் ட்ரா பண்ணியிருக்க நெட்ஒர்க்கில் எது இனிஷியல் ஈவெண்ட் இதில் மட்டும்தான் வந்து அவுட் கோயிங் ஆரோஸ் இருக்குது ஸோ இதை தான் நம்ம இனிஷியல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் நம்பர் 1 நெக்ஸ்ட் ஈவெண்ட் எது அக்காரோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்லெக்ட் த அவுட் கோயிங் ஆரோஸ் ஃப்ரம் இட் இதுதான் வந்து செகண்ட் ரூல் என்னது நெக்லெக்ட் த அவுட் கோயிங் ஆரோஸ் ஃப்ரம் இட் நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா நெக்லெக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் இருக்கோ அதை தான் நெக்ஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் தான் இருக்குது இதுலேயும் அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இதில் நம்ம எது வேணாலும் நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இது நம்பர் 2 எடுத்துக்கிறோம் இது நம்பர் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் அகெயின் ரிப்பீட் பண்ண போகிறோம் என்ன ரிப்பீட் பண்ண போகிறோம் நெக்லெக்ட் த அவுட் கோயிங் ஆரோஸ் ஃப்ரம் இட் ஃபஸ்ட் நம்பர் 2லேருந்து அவுட் கோயிங் ஆரோஸாக நெக்லெக்ட் பண்ண போகிறோம் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறமா பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ரெண்டு நோட்ஸில் எதில் அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டுலேயுமே அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம இதை நம்பர் 4 இதை நம்பர் 5 அப்படின்ற மென்ஷன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3னு கொடுத்ததில் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம் ஆரோஸ் நெக்லெக்ட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது இது மட்டும்தான் பட் இதுலேருந்து அவுட் கோயிங் ஆரோஸ் எதுவும் இல்லை ஓகேவா இதுலேருந்து அவுட் கோயிங் ஆரோஸ் எதுவும் இல்லை ஸோ நம்மளால் வந்து
அதை மென்ஷன் பண்ண முடியாது, நம்பரிங் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்பர் 4ல இருக்கிறத நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் அவுட் கோயிங் ஆரோஸ் இல்லை, ஸோ நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் 5லேருந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஏன் இங்கெல்லாம் நம்ம நம்பர் கொடுக்கல அப்படின்னா, இன்கமிங் ஆரோஸும் இருக்கக்கூடாது, அவுட் கோயிங் ஆரோஸ் மட்டும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்பரிங் கொடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் கொடுக்கல, இந்த இடத்துல நம்மளுக்கு இன்கமிங் ஆரோஸும் இல்லை. ஸோ இப்போ நம்ம நம்பரிங் கொடுக்கலாம். நம்பரிங்கே நம்பர் 6, இந்த ரூல் தான் வந்து யார் கொடுத்தாரு அப்படின்னா டாக்டர் ஃபல்கர்சன் கொடுத்தாரு. அடுத்து இதில் சி ஹென்ரி கான்ட்ன்றவர் என்ன நமக்கு மென்ஷன் பண்ணார் இல்லை என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு அப்படின்னா பார் சார்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தார். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ரூம் கோச்சிங் வேணும்னு நினைக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சிஏக்கு நான் வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கிளாஸ் ரூம் கோச்சிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டிலேருந்து ஆஃபர் பண்ணுறோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 9751200200. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், க்வெஷ்சன் நம்பர் 6, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? பர்ட் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் அண்ட் அடாப்ட்ஸ் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச், சிபிஎம் இஸ் ஈவெண்ட் ஓரியன்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பர்ட் சிபிஎம் டிஃப்ரென்ஸ் வச்சு நமக்கு இந்த விஷயம் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நெட்ஒர்க் அனாலிசிஸில் நமக்கு ரெண்டு இருக்குது, என்னென்னு பார்த்தோம்னா பர்ட் சிபிஎம். பர்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது, ப்ரோக்ராம் எவால்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். சிபிஎம்மில் என்ன ஃபுல் ஃபார்ம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். பர்ட் வந்து என்னென்னா ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் வந்து அடாப்ட் பண்ணுறோம். சிபிஎம்மில் டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஓகேவா, தென் பர்ட் வந்து ஈவெண்ட் ஓரியன்டட் அண்ட் சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட். ஓகேவா, சிபிஎம் வந்து என்னது ஆக்டிவிட்டி ஓரியன்டட். தென் பர்ட் வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆர்என்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ மீன் டைம் அன்சர்டனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பர்ட் நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணலாம். சிபிஎம் நெட்ஒர்க் வந்து எங்கெல்லாம் நம்மளால் டைம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமோ, ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சிபிஎம் நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பர்ட்ல பி ஃபார் ப்ராபலிஸ்டிக், இ ஃபார் ஈவெண்ட் அண்ட் ஆர் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 7, இன் பர்ட் த வேரியன்ஸ் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிஸ். பர்ட் வந்து ப்ராபலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், மீன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியேஷன் எல்லாமே வந்து ப்ராபலிட்டிக்கு எல்லாமே வந்துடும். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ப்ராபிலிட்டி கர்வில் என்னெல்லாம் இருக்குது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்ன, ப்ராபிலிட்டி கர்வ் வந்து சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்னது அப்படின்னா லெஃப்ட் டு ஸ்க்யூ இல்லைனா ரைட் டு ஸ்க்யூ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, பர்ட்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஃபாலோ பண்ணும். ஆக்டிவிட்டி, ஈச் ஆக்டிவிட்டி ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இப்போ அஸ் அ ஹோல் நெட்ஒர்க்காக என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். அஸ் அ ஹோல் பர்ட் நெட்ஒர்க் ஃபாலோஸ் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், சரியா? அஸ் அ ஹோல் நெட்ஒர்க்காக இட் ஃபாலோஸ் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இப்போ இந்த ப்ராபிலிட்டி கர்வ்லேருந்து நம்ம வேரியன்ஸ் என்ன அப்படின்ற ஃபார்முலாவை எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சென்ட்ரலில் இருக்கிறத என்னென்ன அப்படி பாயிண்ட்ஸ்ன்றதை நோட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ஆக்சஸில் டி அண்ட் ஒய் ஆக்சஸில் எஃப் ஆஃப் டி, இதுதான் வந்து நம்மளோட ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இங்கே வந்து நம்ம பாயிண்ட் என்னது பின்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி மைனஸ் ஏ பை சிக்ஸ், இதெல்லாம் நம்ம மேக்ஸ் ப்ராபிலிட்டியில் வந்துடும். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 8, த ஆப்டிமிஸ்டிக் மோஸ்ட் லைக்லி அண்ட் பெசிமிஸ்டிக் எஸ்டிமேட் ஆஃப் அன் டைம் ஆர் 8, 10 and 12. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ப்ராபலிஸ்டிக் அப்ரோச்ன்றதுனால நம்ம வந்து 3 டிஃப்ரென்ஸ் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஸ் பர் அவர் பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டூரேஷனில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஷார்ட்டஸ்ட் டூரேஷனில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எல்லாமே நம்ம பிளான் பண்ண எல்லாம் தப்பு தப்பாக நடந்துச்சு அப்படின்னா லாங்கஸ்ட் டூரேஷனில்
அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த லாங்கஸ்ட் டியூரேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் லைக்லி டைம் வந்து ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் டைமிங் தான் மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை நம்ம வந்து நெட்ஒர்க்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்றதை எக்ஸ்பெக்டட் டைமாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் ப்ளஸ் ஃபோர் டைம்ஸ் மோஸ்ட் லைக்லி டைம் ப்ளஸ் பெசிமிஸ்டிக் டைம் பை சிக்ஸ். இந்த க்வெஷ்சன் எல்லா இயரும் கேட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், க்வெஷ்சன் நம்பர் நைன். ஸ்லாக் இஸ் கிவன் அஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸ்லாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை மினிமம் டைமில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வே வச்சுருப்போம், கிரிட்டிக்கல் பாத்து. அதுதான் வந்து லாங்கஸ்ட் பாத்து, பட் மினிமம் டைம் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த டைம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி ஷெடியூல் பண்ணுவோம், இல்லை எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஃபைனல் டேட் ஒரு ஃபிப்ரவரி 28 அந்த மாதிரி நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 days பிஃபோராகவே நமக்கு முடிகிற மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் அந்த 10 days டிலே ஆனாலும் நமக்கு எந்த டைமும் எந்த லாஸும் இருக்காது. அதுதான் வந்து நமக்கு என்னென்னா லேட்டஸ்ட் அலோவபிள் டைம். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பர்ட் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். சிபிஎம் பொறுத்த வரைக்கும் இதே மீனிங் ஆஃப் தான், பட் வேறு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவோம். என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோட்டுன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஓகே, க்வெஷ்சன் நம்பர் 10. இந்த கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷன் ஃபார் அ ப்ராஜெக்ட் இஸ் அப்படின்னா, இயர்லியஸ்ட் டைம் எப்போ முடிக்கலாம் அப்படின்னா 15 months முடிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் த மந்த் ஷெடியூல் டைமும் 15 தான். ஸோ எக்ஸ்பெக்டட் டைமும் ஷெடியூல் டைம் அல்லது லேட்டஸ்ட் அலோவபிள் டைமும் சேம் நமக்கு. ஓகேவா, ப்ராபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் அதுதான் வந்து நமக்கு க்வெஷ்சன் மார்க். ப்ராபிலிட்டி ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் பர்சன்டேஜ் சொல்லிடலாம். அந்த ஃபேக்டர் எவ்வளோ இருந்தால் எவ்வளோ ப்ராபிலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு தியரம் மூலமாக கொடுத்துருக்காங்க. என்ன தியரம் பார்த்தோம்னா சென்ட்ரல் லிமிட் தியரம். அந்த தியரம் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு ப்ராபிலிட்டி ஃபேக்டர் வந்து 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் வந்து 50%. இஃப் வந்து -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா 15.9%, -2 அப்படின்னா 2.3%, -3 அப்படின்னா ப்ளஸ் தான், பர்சன்டேஜ் எப்படி மைனஸில் வரும், 0.13%. ஓகேவா, இஃப் சப்போஸ் வந்து நமக்கு ப்ராபிலிட்டி ஃபேக்டர் ப்ளஸில் 1, 2, 3 அப்படின்னுச்சுன்னா அபவ் வேல்யூஸை 100 - அபவ் வேல்யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, 100 - 15.9, 100 - 2.3 அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு கொடுத்துருக்குறதுல இப்போ நம்மளோட சாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ராபிலிட்டி ஃபேக்டர் எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத. ப்ராபிலிட்டி ஃபேக்டர் இஸ் கிவன் பை டிஎஸ் அதாவது ஷெடியூல் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு ஷெடியூல் டைமும் இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைமும் சேம், ஸோ 0 வந்துடும். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் வந்து 50%. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து சில டைம் என்னென்னா ஷெடியூல் டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் தான் வந்து ஷெடியூல் டைம்னு எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஷ்சன் நம்பர் 11. ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ அண்ட் ஆக்டிவிட்டி டி ஃபாலோஸ் சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ. ஆக்டிவிட்டி டி ஃபாலோஸ் என்னது ஆக்டிவிட்டி ஏ அண்டு பி. இது ரெண்டு கண்டிஷனும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ. ஓகே, பட் ஆனால் இங்கே பியும் அப்படி சொல்லலாம். ஓகேவா, ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ அண்டு பி அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், ஆக்டிவிட்டி C follows activity A, correct. Activity D follows activity A and B. So, correct option வந்து option B. Next question. Okay, நம்ம இன்ஸ்டியூட்டில் SSCJE, TNEBAE, TRB அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இது மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9751200200. ஓகே, இது வந்து நான் பார் சார்ட் யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் ஒரு
2-3 places la sonna neenga count irukla illaya nu therinjikkaradhukaga so indha question ku correct answer enna endradha keela comment la mention pannunga next video cost analysis la paakalam thank you